அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை தேதி செப்டம்பர் மாதம் 7/9/2021 செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக 5 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் வெப்பச்சலன நிலைமை பெய்ய இருக்கிறது, அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு பெய்ய இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த வானிலை அறிக்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நமது விவசாயி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக வானிலை அமைப்பை பார்க்கலாம். தற்போது தெற்கு ஆந்திரா மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மையம் கொண்டுள்ளது. இதோடைய விட்டம் பார்த்திங்கன்னா தற்போது வங்கக்கடலிலும் இருக்கிறது, ஒடிசாவிலும் இருக்கிறது, ஆந்திராவிலும் இருக்கிறது, தெற்கு ஆந்திராவிலும் இருக்கிறது. பரப்பளவில் நீண்டு காணப்படுகிறது. அதன் காரணமாக காற்றோட ஈர்ப்பும் நாளை வரை பலமாக இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும் காற்றோடைய ஸ்பீடுங்கிறது வந்து தமிழகத்தில் காற்றுப்பகுதியில் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட இன்னையிலேருந்து இது செயலாளக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து உள்ளே தரையேறிட்டு இன்னிலேருந்து செயலாளக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் வரக்கூடிய ஒரு 8 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியிலேருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக செயலாளந்துடும். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டைக்கு உண்டிய மழை உறுதியாக உண்டு. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை உறுதியாக பெய்யும். இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும், வடகடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கர்நாடக இளையோர பகுதிகள், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சேலம், ஈரோடு கூட இருக்காது, சேலத்துக்கு உண்டு இந்த மாவட்டங்களை, அடுத்த வரக்கூடிய 3 நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் வெப்பச்சலன அடிமலை என்பது பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திருச்சி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் திருச்சி, கரூர், நாமக்கல் மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கே உறுதி செய்யப்படலை, உறுதி செய்ய முடியவில்லை. ஏன்னா இங்கே உறுதி செஞ்சிடலாம். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த மாவட்டங்களை ஓரளவுக்கு உறுதி பண்ணிடலாம். அங்கே வந்து உறுதி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். மழை இருக்குன்னு சொல்லிட்டாக்க அவங்க எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் இருக்கும். அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11ஆம் தேதி வரைக்கும், நாளை முதல் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பரவலாக அங்கங்கே இடிமலை என்பது பெய்து கொண்டு இருக்கும். அடுத்து 11ஆம் தேதிக்கு மேலே தான் சிஸ்டம் வர இருக்குது. 11ஆம் தேதியிலேருந்து ஒன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் அருகே மையம் கொண்டு, அது 14ஆம் தேதி அது செயலிழக்கிறதுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஒரு 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களில் மற்றும் கர்நாடக இளையோர பகுதிகளிலும் சரி, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பலத்த மழை என்பது உண்டு. அதில் மும்பை உள்ளிட்ட பகுதிகள் மாநிலங்களும் கடுமையான மழையை சந்திக்கும். மும்பையில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் பல இடங்களில் வெள்ளம் அந்தளவுக்கு இருக்கும். 2வது வரக்கூடிய 11ஆம் தேதி வரக்கூடியது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வாக்கில் ஒன்று வரும், இது செயலிழந்த அடுத்த நாளே ஒன்று வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து வலுகுறைந்த நிகழ்வாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த சிஸ்டம் வராமல் 2வது 21ஆம் தேதி 20, 21 வரக்கூடிய நிகழ்வோடு ஜாயின் பண்ணி அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 21ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வுங்கிறது வந்து ஒரு தாழ்வு பகுதி, அடுத்து பின்னாடி ஒன்று வரும், 21ஆம் தேதிக்கு அடுத்து ஒன்று வரும். 21ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு செயலிழக்கிறதுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் ஆகும். 25 குறைந்தபட்சம் 23, 24 செயலிழந்துடும். அடுத்து பின்னாடி ஒன்று வரும், அது புயல், வியட்நாமில் கரையை கிடக்கும். கரையை கிடக்கும்போது அது புயலாக கரையை கிடக்கும்.
கரையை கடந்து நம்மளை நோக்கி வரும்போது வரும்போதே தாழ்வுப்பகுதியாக வரும். தாழ்வுப்பகுதி வந்து நம்மளுடைய கடல் பகுதியை தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆக இறுதியாக அதான்னு சொன்னாக்க நம்ம இறுதியாக சொல்ல முடியாது. நம்ம மொத்தம் இந்த மாதம் தொடங்கும் போது சொன்னோம் 5 காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ முதல்ல ஒன்று உருவானது, ரெண்டாவது ஒன்று 11ஆம் தேதி வாக்கில் ஒன்று உருவாகி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வாக்கில் ஒன்று எதிர்பார்க்கப்படுது, 20, 21 தேதியில் ஒன்று எதிர்பார்க்கப்படுது. ஆக இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுலேருந்தே ஒரு 4 தாழ்வுப்பகுதி என்பது தற்போது வரை இருக்குது. அடுத்து ஒன்று வரலாம், அடுத்து ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சிஸ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த 16ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு வந்து தண்டர் ஸ்டோம்ஸ் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெப்பச்சல நடைமுறை அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுக்கு மாற்றாக தான் அமைந்திருக்கிறது. செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான வெப்பச்சல நடைமுறைக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பெய்யும், இன்றைக்கி வேணா பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே பரவலாக செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் வந்து பெய்து கொண்டு இருக்கு மழை. நேற்று கூட சென்னையில் மழை, இன்றைக்கி காலையில் கூட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. தற்போது கூட மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில். சாரல் இன்னைக்கு மழையாக பல்வேறு மாவட்டங்களில் பதியாகி வருகிறது. அதே போல் விவசாயிகள் ஏதேனும் தென் மாவட்டம் மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் விவசாயிகள் எதுவும் காய போடவேனா காலையிலும் சரி மாலையிலும் சரி உங்களுக்கு தூரல் நினைக்க மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், பாக்சல சந்தி மற்றும் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் பகுதியில் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலேருந்து பலத்த சூறாவளி காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுது. அதனால் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். சென்றாலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது என்பது நல்லது. ஆக மீண்டும் தமிழகத்தில் வந்து பரவலாக மழை என்பது 16ஆம் தேதியில்தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ரெயின்ங்கிறது வந்து 16ஆம் தேதி. ஒருவேளை நம்ம சொன்னபடி 16ஆம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு 20ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வோடு சேர்ந்து வந்தாக்க நம்மளுக்கு வந்து ஒரு 4 நாட்களாக பயன்படுத்தி நல்ல ஒரு வெப்பச்சல நடைமுறை மீண்டும் கிடைக்கும், அது உறுதியாக இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் கன்ஃபார்மாக என்ன நடக்க போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். அடுத்தடுத்து தாழ்வுப்பகுதி புயல்கள் எல்லாமே வர இருக்குது. கொஞ்சம் மீனவர்களுக்கு தான் முக்கியமான எச்சரிக்கை, காற்று இருக்கும், அதிகமாக காற்று பலத்த காற்று இருக்கும். அதனால் விசைப்படகு மீனவர்களும் சரி அனைத்து மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதேபோல் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் சரி கர்நாடகாவிலும் சரி தொடர்ந்து மழை இருக்குது. அடுத்தடுத்து 4 காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உறுதியாக இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு மேட்டூர் அணுடைய நீர்மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக உயருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டில் பெய்ய வேண்டிய மழை சேர்த்து செப்டம்பரில் பெய்யும். 100 அடியிலிருந்து 110 அடி கூட எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 74 அடியாக இருக்கிறது. மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் மொத்த நீர்மட்டங்கிறது வந்து 74 அடியாக இருக்குது. உபரி நீரும் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலேருந்து. உபரி நீருடைய அளவும் நேற்று குறைவாக இருந்தது, ஆனால் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை அதிகமாக இருக்கும் என்பதனால் வரக்கூடிய நீர்வரத்துடைய அளவும் அதிகமாக இருக்கும். அதே போல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழையினால் சில சில அணைகளும் சரி நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சோலையாறு மற்றும் இன்னும் பவானி ஆறு உள்ளிட்ட அணைகளால் நிரம்பி இருக்கிறது. இன்னும் பல அணைகள் நிரம்ப வேண்டியது இருக்கிறது. அந்த அணைகளுக்கும் நீர்வரத்திற்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுதுமே பார்த்திங்கன்னா இம்மாதம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து விட்டு வாரத்திற்கு ஒரு 4 முறையாவது விட்டு நல்லமழை என்பது பதிவாகும். மழையின் மீது நல்லமழை இருக்கும். இப்போ வந்து ஆகஸ்ட்டில் வந்து குற்றால சீசனே இல்லாமல் போயிட்டு அதனால் கொரோனாவால் யாரையும் குளிக்கவும் விடலை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து ஜூலையில் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குற்றாலத்தில். மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த மன்த்தில் பெய்யக்கூடிய மழையினால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குமரி, நெல்லை, தேனி, விருதுநகர், தென்காசி மற்றும் திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில்
இம்மாதம் முடிகிற வரைக்கும் நல்ல மழைங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தமிழக விவசாயிகளுக்கு விதிப்பு பணி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மழை என்பது 16ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அந்த மழையை நம்பி நீங்கள் முக்கியமான பணிகள் எது நம்பினாலும் செய்யலாம். அடுத்து வந்து எப்போ மழை இருக்கும், 20ஆம் தேதியிலேருந்து மழை இருக்குமா, 16 to 20 சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து 20ஆம் தேதிக்கு மேலே என்றைக்கு மழை வரணுங்கிறது வந்து மீண்டும் அறிவிக்கிறேன், மீண்டும் ஒரு காலநிலையில் அறிவிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அக்டோபர் மாதம் தொடங்கிட்டுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சரியாகிடும். இப்போ வந்து காற்றோடைய ஈர்ப்பு தான் இருக்குது, கிழக்கு திசை காற்றை பலமாக ஈர்த்து நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு கொண்டு வரணும், அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பாக அக்டோபர் மாதம் பிறந்த முதல் வாரத்திலே நம்மளுக்கு நம்மளை நோக்கி ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்நிலையோ குறைந்தபட்சம் ஒரு காற்று சுழற்சியோ வந்து அமைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அதை பற்றியான அறிக்கை வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி.